ரொம்ப நாள் தாண்டி பிஜிஎம்ல ஒரு சூப்பரான ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கேமை ஓப்பன் பண்ணிங்க அப்படினாலே போதும். நம்ம ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபயர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணும்போது ஈவெண்ட் செக்ஷனே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. ஏன்னா அப்டேட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது. அதனால தான் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஷியஸ் காம்பஸ் ஈஸி எக்ஸ்ட்ராவன்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஃபோர் ஏ டோட்டல் 35 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கேம்லாம் ப்ளே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து கேம் ஆன்லைன் வந்தீங்க அப்படின்னாலே இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகுது. நான் காலைல வந்து ஒரு 6:30 மாதிரி வந்துட்டு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணேன். அது கேம் சும்மா ஓப்பன் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் வந்து கவுண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் டெய்லி கேமில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் ப்ளே பண்ணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் வந்தீங்க அப்படின்னாலே இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 35 மினிட்ஸ் வந்துட்டு ஆன்லைன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ளை கூப்பன் வந்து கொடுக்குறாங்க. 90 மினிட்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்துட்டு கேமில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கோட கூப்பன் கொடுக்குறாங்க. 150 மினிட்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கிளாசிக் கூப்பன் கொடுக்குறாங்க. 225 மினிட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வித் ஹார்ட் ஐஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாப்புலாரிட்டி பாயிண்ட். அதே மாதிரி வந்துட்டு 300 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஹார்ட் அப்படின்ற ஒரு பாப்புலாரிட்டி பண்ணி ஆக்சுவலாக இதோட வந்துட்டு 100 தான். டைம் எக்ஸ்ட்ரா ஆக ஆக வந்துட்டு ஹையரான பாப்புலாரிட்டி கொடுக்கணும். இவங்க வந்துட்டு கம்மியானது கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 390 மினிட்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி 500 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் கூப்பன் கொடுக்குறாங்க. 635 மினிட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட்டான பேக் பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மைலிங் பால் பேக் பேக் அப்படின்ற ஒரு ஸ்கின். ஐ திங்க் இது நிறைய பேர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 845 மினிட்ஸ் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2 கிளாசிக் கூப்பன் கொடுக்குறாங்க. 1000 மினிட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு 2 கிளாசிக் கூப்பன் கொடுக்குறாங்க. 1380 மினிட்ஸ் நீங்கள் கேமில் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெர்மனெண்ட்டான ஈஸி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீஷியஸ் காம்பஸ் அப்படின்ற உண்மையில ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கின்னு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. நீங்கள் டோட்டலாக வந்துட்டு 4 நாளைக்கு வந்துட்டு கண்டினியூவாக 6 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஈவெண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பிஜிஎம்ஐ பொருள் எடுத்து அவனுங்களே போடணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ராயல் பாஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ராயல் பாஸ் யூசி அது இதெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராயல் பாஸையும் அப்கிரேட் பண்ணி மீதி இருந்த யூசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் உள்ளாடி வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 2000 யூசி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு 1000 யூசி நேற்றுக்கு லைவ்லேயே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ சொல்ல மறந்த மக்களே லைவில் வந்துட்டு நான் ரேங்க் புஷ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஐ திங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கு 200 சம்திங்கில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு டாப் 100 வந்து போகணும். ஸோ நீங்கள் லைவ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செகண்ட் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த 1000 யூசி வச்சுட்டு நம்ம எதை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா த ஃபுல் பிளெஸிங் அப்படின்ற இந்த ஸ்கார்லெட் ஸ்கின். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஸ்கார்லுக்கு தான் எந்த ஒரு ஸ்கின்னுமே இல்லை. எப்படியாச்சும் இந்த ஸ்கார்ல் ஸ்கின் எடுக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98 ஸ்பின் வந்து பண்ணிட்டேன். லெட்ஸி மறுபடியும் வந்துட்டு ஒரு 20 டைம் நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த 10. இந்த ஸ்கார்ல் மட்டும் கொடுத்துறாங்க அப்படின்னா லிட்ரலி வேற லெவல். இப்போ அவங்க கொடுத்தாங்க அப்படின்னாலே போதும் மக்களே. என்கிட்ட வந்துட்டு மெட்டீரியல்லாம் இருக்குதுப்பா, 38 காயின் மெட்டீரியல் இருக்குது. ஜஸ்ட்டு வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நான் இப்போவே அப்டேட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இருக்கேன். ஓகே, அடுத்த 10 ப்ளீஸ் பிஜிஎம்ஐ, ப்ளீஸ் ஸ்கார்ல் மட்டும் கொடுத்துருங்களா டேய் தங்கம். இந்த மினி மெட்டீரியல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறானு நமக்கு. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 35 மினி மெட்டீரியல் இருக்குது. வாய்ப்பில் ராஜா, 212 காயின் ஆகிடுச்சு மக்களே. இன்னும் வந்துட்டு 6000 யூசி இருக்குது. இந்த 6000 யூசிக்குள்ளாடி வந்துட்டு நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ கிடச்சிதுன்னா லக்கு, லெட்ஸி. இல்லைனா வந்துட்டு காயினை வச்சுட்டு ரிடீம் பண்ண வேண்டியதுதான். 400 காயின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கார்ல் ஸ்கின் நம்மளால் ரிடீம் பண்ண முடியும். 400 காயின் எங்கிட்ட ஆகுறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஸோ நீங்கள் இந்த ஸ்கார்ல் ஸ்பின் பண்ணிங்களா? இந்த 10 யூசியில் உங்களுக்கு ஏதாச்சும் லக் இதில் நடந்திருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.